அண்ணா ஓடிடலாம் டேய் டேய் நில்லுடா டேய் டேய் ஏன்டா இப்படி பண்ணீங்க ஐயோ 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 ஏய் பாக்ஸ் ஏய் பாக்ஸ் அப்படி பண்ணீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா ஐயோ சொன்னது சரியா செஞ்சாச்சு இந்த விவரத்தை ஆயா கிட்ட சொல்லுவோம் போன பண்ண என்னடா சொல்லுடா புறம்போக்கு ஆயா நாங்க பொட்டி எரிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரப்போ ஒருத்த பொட்டிய கேட்டு எங்களை விரட்டு விரட்டுன்னு விரட்டினான் அவன் வந்த வேகத்தை பார்த்து எங்களுக்கே பயமா இருந்துச்சு ஆயா ஏன்னா அவன் கண்ணுல அப்படி ஒரு வெறி அப்புறம் என்னாச்சுடா நீங்க ஒண்ணு அவங்கிட்ட மாட்டலையே அது எப்படி ஆயா நாங்க மாட்டுவோம் நாய் விரட்டுறப்போ கூட பின்னங்கால் பிடரியில இடிபடுற மாதிரி ஓடி இருக்கோம் அதே மாதிரி ஓடி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் நீங்க சொன்னதையும் செஞ்சிட்டோம் எரிச்சிட்டீங்களாடா ஆமாயா நீங்க சொன்ன மாதிரி பெட்ரோல ஊத்தி ஜெக ஜோதியா எரிச்சிட்டோம் சரி சரி எரிக்கிறப்போ அவன் ஒன்னும் உங்களை பாக்கலையே இல்ல ஐயா பாக்கல ஆனா அந்த பெட்டி எரியும் போது அவன் கதறி கதறி அழுதான் அத பாக்கும் போது எனக்கே மனசு கஷ்டமாயிருச்சு நாங்களும் அழுதுட்டோம் ஐயா சரி சரி அவன் ஆளு பாக்கறதுக்கு எப்படி இருந்தா அவன் ஆளு மஞ்சள் கலர் சட்டையும் ப்ளூ கலர் பேண்டும் போட்டிருந்தாயா பாக்குறதுக்கு ஆள் நல்லா வாட்டசரமா இருந்தான் பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருந்தான் என்னது இவனுக்கு சொல்றத பார்த்தா துப்பாக்கி தம்பி மாதிரி இல்ல இருக்கு டேய் நான் இப்ப ஒரு போட்டோவை அனுப்பி வைக்கிறேன் அத பார்த்து நீ சொல்றியா சரியாயா நீ போட்டோ அனுப்பி பார்த்து சொல்ற துண்டு பெட்டி எரியறத பாத்து கதறி கதறி அப்படியே அழுறான் அந்த பொட்டியில எதனா ரகசியம் இருக்காயா புறம்போக்கு பரதேசி பண்ணாட உனக்கு அதெல்லாம் தேவையே இல்லடா தொலைச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு அவன் கண்ணுல மாட்டிடாதடா துப்பாக்கி வச்சிருக்காண்டா சுட்டு தள்ளிடுவான் ஆயா துப்பாக்கிய வச்சு என் நெஞ்சிலே சுட்டாலும் அது என்ன ஒண்ணு செய்யாதாயா ஏண்டா ஒரு வழியா பொட்டி எரிச்சாச்சு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்பா அண்ணி நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அண்ணே அந்த பாக்ஸ் எப்படியும் கிடைச்சிரும் அண்ணே இல்லம்மா அர்ஜுன் ரொம்ப சென்டிமெண்ட் ஆனவன் இல்லனா இந்த விஷயத்துக்காக அவன் இவ்ளோ கோவப்பட மாட்டான் அந்த பாக்ஸ் கிடைக்கலனா என்ன பண்ணுவானே தெரியல அதான் பயமா இருக்கு
அர்ஜுன் வந்துட்டானே. அர்ஜுன் சார், நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருந்தேன். அம்மா, நீங்க ஏன் எடுக்கல? கொஞ்ச நேரம் பேசாம இரு வசு. அர்ஜுன், கவலைப்படாதப்பா, அந்த பாக்ஸ் நிச்சயமா உனக்கு கிடைச்சிரும். ஆமா தம்பி, கவலைப்படாதீங்க. அம்மாவே சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் கிடைக்காம போயிடும். என் தம்பி பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. அம்மா, அது வந்து என்னப்பா? இல்லம்மா, அந்த பாக்ஸ் கிடைக்காதுமா. என்னப்பா சொல்ற நீ? அது என் கண்ணு முன்னாடி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுமா. எரிஞ்சிடுச்சா? என்னப்பா சொல்ற? இனியா, பாக்ஸ் எப்படி அவனுங்க கைக்கு போச்சுன்னே தெரியலமா. நான் கார்ல போகும்போது அவனுங்கள பாத்துட்டேன், விரட்டினேன். ஆனா அவனுங்க என் கையில சிக்கவே இல்லம்மா. என் கண்ணு முன்னாடியே இந்த பாக்ஸ் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. பரவாயில்ல அர்ஜுன், அத அப்படியே விட்டுருங்க. அர்ஜுன் சார், ஒரே ஒரு நிமிஷம். டேய், என்னடி இவ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கா? அவளுக்கு வேற என்ன வேலை? ஏதாச்சும் குழப்பி விடுறத வேலை பாட்டி. மம்மி, எதுக்கு இவ மேல போறா? லச்சு, அவதான் ஜகஜால கில்லாடியாச்சே. அவ ஏதாவது பண்ணுவா. என்ன பண்ணாலும் அந்த பெட்டிய எடுத்துட்டு வர முடியாது. அர்ஜுன சமாளிக்கிறதுக்காக போயிருப்பா. கரெக்ட் மம்மி. ஐயோ மம்மி, பெட்டி மம்மி. என்ன துளசி, என்னமா இது? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. இந்த பாக்ஸ் எப்படி ஓங்கிட்ட வந்துச்சு? மம்மி, நீ சொன்ன மாதிரி இவ ஜகஜால கில்லாடிதான். எப்படி தெரியலையே பாட்டி. இது என்னுடைய பாக்ஸ் தான். தேங்க்யூ வசு, தேங்க்யூ சோ மச். மா, அர்ஜுன், மா பாக்ஸ் கிடைச்சிச்சுமா? பயந்துட்டமா? நான் தான் சொன்னேன்ல அர்ஜுன், நிச்சயமா உனக்கு கிடைச்சிடும். உன் நல்ல மனசுக்கு தப்பா நடக்காதுப்பா. எல்லாம் வசுவாலதாமா. வசு, எப்படி வசு இந்த பெட்டி உங்ககிட்ட வந்துச்சு? அந்த எரிஞ்சு போன பெட்டி கூட இதே மாதிரி இருந்துச்சு. என்னுடைய ஹாட் ஃப்ரெண்ட் விஷயத்துல எனக்கு நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க வசு. நம்ம கிட்ட நியாயமும் தர்மமும் உண்மையும் இருக்கிறப்போ நமக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அர்ஜுன் சார், நீங்க உங்களோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல வச்சிருக்கிற அன்பு, காதல், இதெல்லாமே உண்மை. அதனாலதான் அர்ஜுன் சார், பெட்டி பத்திரமா இருக்கு. எல்லாரும் கவனிங்க, என்னுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நைட் டின்னர் நான் தரேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறோம். ஓகே தம்பி, தம்பி இடியாப்போ பாயா இதெல்லாம் உண்டா? கண்டிப்பா பாட்டி, டேக் இட்.
Thank you so much. ஏய் இடி அப்ப பயம் ஒரு கட்டு கட்ட வேண்டியதான். பயத்த பசி கிள்ளுது. ஒரு நிமிஷம். ஏய் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏன விட்டுட்டு இருக்க? என்ன பெட்டி எப்படி திரும்ப வந்துச்சுன்னு ஷாக்கா இருக்கா? ஏய் எங்களுக்கு என்ன ஷாக்கு? அதானே கரண்ட் கம்பியில தானே போகுது, கைக்கு எப்படி ஷாக் அடிக்கும்? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க வேணாம் பாட்டி. நீங்க என்னதான் டக்கால்டி வேலை பார்த்தாலும் அது என்கிட்ட பலிக்காது, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிதான் போடி நிவாடி. இத பாரு நியா, உன்கிட்டதான் பெட்டி இருந்ததுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்ல இந்த மாதிரி வேலைகளை நீங்க தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி பெட்டிய எரிக்கணும்னு நீங்க பேசிட்டு இருந்தப்பவே எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்து உங்க ரூம்குள்ள போனேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த பெட்டி இருந்துச்சு, அதனால பெட்டிய நான் தான் மாத்தி வச்சேன். பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஒப்படைக்க போறேன், அத கொஞ்சம் கூட சொதப்பாம கரெக்டா செய்யணும். வீட்டு பக்கம் வந்துடுறியா? ஆமா. என்ன விஷயம்? எரிக்கணும்டா. ஐயோ கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா? ஆள இல்லடா, நீ நேர்ல வா, டீடைலா சொல்றேன். சரி சரி வர வர. அப்பா டேய் ஒரு சின்ன வேலை இருக்காண்டா, வா போலாம். எவ்வளவு பேரை பாக்க வேண்டிய, அவங்க வரத்துக்குள்ள நம்ம போய் பெட்டி எடுத்துட்டு வந்துடலாமா? சூப்பர் டே, வா வா வா. இந்த பெட்டி இங்க சாதாரணமா இருக்குன்னா அது டூப்ளிகேட் பெட்டியா தான் இருக்கும். ஒரிஜினல் பெட்டி எங்க இருக்கும்? கண்டிப்பா இது ஒரிஜினல் பெட்டியா இருக்கும். ஹீரோ தரது பெட்டி எடு. இது இல்ல சீக்கிரம். ஏய் இது எதுக்கிட்ட இங்க வச்சிருக்க? ஐயோ அது டூப்ளிகேட் பெட்டி பாட்டி. சரி சரி வா வா வா. இத பார் வசு, நீ என்னதான் சீன் போட்டாலும் பொட்டிய மாத்தி வச்சு டிராமா போட்டாலும் அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்டு நான் தான். நீ என்ன சொன்னாலும் அர்ஜுன் அதை நம்ப மாட்டாரு. இத பாரு நியா, இதெல்லாம் ஒரு ட்ரையல். யாரு நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது ஒரு நாள் உண்மையிலேயே தெரிய வரும், அப்பதான் உனக்கு எல்லாமே புரிய வரும். அது தெரிய வரப்பதான் நீ உயிரோடவே இருக்க மாட்டே. ஆமா இல்ல, அதெல்லாம் மறந்தே போயிட்ட. ஏய் என்னடி இவ, உயிரை விடுறத கூட காஃபி குடிக்கிற மாதிரி பேசுற. ஆவா அப்படித்தான் லூஸ். நீ வா பாட்டி. பாட்டி என்ன பண்ணாலும் இவ அடங்கவே மாட்டேங்கிற. பாட்டி என்ன ஆட்டம் ஆடுறா? ஆனா ஒரு விஷயம் கவனிச்சியா, நாம தான் அத செஞ்சோன்னு கண்டுபிடிச்சாலும் அத அர்ஜுன் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. இவ ஆசைகளை எழுதின சீட்டை நாம தான் மாத்தணும்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சும் அதையும் காட்டி கொடுக்கல, இதையும் காட்டி கொடுக்கல. அதான் பாட்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் ஏய், அவ டெக்னிக்கலான ஆளுடி, அப்பத்துல இருந்தே அவ அப்படிதான் அமுக்குடி மாதிரி இருந்துகிட்டு எல்லா வில்லத்தனத்தையும் அவ செய்வா. மொத்தத்துல அவ ஒரு பொம்பளை சண்டியர்டி. உனக்கு இன்னொன்னு தெரியுமா, அவ உன்ன பத்தி என்ன சொன்னாலும் அந்த அர்ஜுன் பைய நம்பவே மாட்டான். ஏன்னா அவன் ஹார்ட் ஃப்ரெண்ட் மயக்கத்துல அப்படியே சொக்கி போய் கிடக்குறான்டி. அது அவளுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் அவ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு இருக்கா. நீ பொறுமையா இரு, எதுலயாவது அவளை மாட்டி விட்டுறலாம். இந்த கிழவி ஏன் நமக்காக இவ்ளோ பாடுபடுது? ஏதோ உள்குத்து இருக்கும். நேரம் பார்த்து இத கவுத்து விட்டுட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுறணும், இல்லனா நமக்கே ஏதாவது விலங்கு பண்ணிடும். என்ன இந்த கிரிமினல் ஃப்ராட், தனியா போய் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கு.
நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்டி. என்ன ஐடியா பாட்டி? அடியே, இன்னைக்கு பொட்டி கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம ஆக்ஷன் கிங் கிராண்டா டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். அதுல இருக்குடி அவளுக்கு ஆப்பு. அந்த வசு நல்லா சோர்த்திங்க வருவா, ஆனா அவ சந்தோஷமாவே சாப்பிட முடியாது. என்ன பாட்டி சொல்ற? எதை பேசினாலும் ஒரு இழவும் புரியாது. சொல்றேன் வா, காதை கொண்டா. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான மீட்டிங் இருக்கு மீனாட்சி, அதான் மெயில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்த், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சர்ப்ரைஸா? நீ சர்ப்ரைஸ் சொன்னா அதுல ஏதோ விசேஷம் கண்டிப்பா இருக்கும். என்னால கெஸ் பண்ண முடியல மீனாட்சி, என்னன்னு நீயே சொல்லிற. ஓகே, இன்னைக்கு நாம டின்னருக்கு போறோம். இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அண்ணா எல்லாரையும் டின்னர் கூப்பிட்டு இருக்காரு. எல்லாருமே ஒன்னா தான சாப்பிட போறோம். என்னோட சர்ப்ரைஸே அதான். நாம உங்க அண்ணன் கூப்பிட்ட டின்னருக்கு போகல, ஹோட்டல் தாஜுக்கு போறோம். நான் நேத்தே டேபிள புக் பண்ணி வச்சிட்டேன். என்னது, டேபிள் புக் பண்ணிட்டியா? என்ன மீனாட்சி சொல்ற, விளையாடிட்டு இருக்கியா? வீட்டுல எல்லாருக்கும் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு வெளியே ஹோட்டலுக்கு போலான்னு சொல்ற. அண்ணன் ஏதாவது கோச்சுக்க போறாரு மீனாட்சி. அது மட்டும் இல்லாம எல்லாரும் டின்னர் இங்க சாப்பிடுறப்ப நாம மட்டும் இல்லனா நல்லா இருக்காது மீனாட்சி. இங்க பாருங்க ஆனந்த், உங்க அண்ணன் திடீர்னு டின்னருக்கு கூப்பிட்டா நம்மளால எப்படி போக முடியும்? நான் நேத்தே டேபிள் புக் பண்ணிட்டேன். நாம இன்னைக்கு கண்டிப்பா ஹோட்டலுக்கு போறோம், நீங்களும் வரீங்க. மீனாட்சி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மீனாட்சி, அந்த பாக்ஸ் கிடைச்சதுல அண்ணன் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு, அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றப்போ நாமளும் அவங்க கூட இருக்கிறதான முறையா இருக்கும். ப்ளீஸ் மீனாட்சி புரிஞ்சுக்கோ. நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. புது பொண்டாட்டி ஆசையா கூப்பிடுறாளேன்னு அவ கூட ஜாலியா வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆனந்த் யோசிக்கிறீங்க? சரி ஓகே, நம்ம ஹோட்டலுக்கே போலாம். என்ன, ஓகே தானா? எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன சந்தோஷமான செய்தி மீனாட்சி? நான் உங்களை சும்மா டெஸ்ட் பண்ணேன், என் மேல பாசம் இருக்கான்னு பார்த்தேன். பாசம் நிறைய இருக்கு. எனக்கு இது போதும். நம்ம வீட்லயே உங்க அண்ணன் கூட உட்கார்ந்து டின்னர் சாப்பிடலாம். ஓகேவா? நிஜமாவா சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. ஆமா, என்ன இன்னைக்கு மேக்கப் எல்லாம் ரொம்ப தூக்கலா இருக்கு. அப்புறம் புருஷன் பக்கத்துல இருக்கேன், ஒண்ணும் இல்லையா? ஏதாவது விசேஷம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய, ஏதாவது சொல்ல சொல்லு மீனாட்சி சொல்லு. ஆனந்த், வேற ஏதோ கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் விரதம். ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு.